பொதுவாகவே நிறைய பிரபலங்களை நம்ம இழந்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் பிரபலங்களுடைய இறப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை எல்லோருடையுமே ஏற்படுத்திட்டுருக்கு. இப்போ பிரபல பாடகர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். டொமினிக்கன் நாட்டில் இருந்து கிளம்பியிருக்கக்கூடிய அந்த பாடகர் மனைவி குழந்தை மற்றும் 9 பயணிகள் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 12 பேருக்கும் மேலே அந்த விமானத்தில் இருந்தவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. இவங்க இசபெல்லாவில் இருந்து ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஓர்லாண்டோ அப்படின்ற பகுதிக்காக போகிறதுக்காக தான் இந்த தனி விமானத்திலேயே பயணம் செஞ்சுருக்கிறாங்க. ஜோஸ் ஏஞ்சல் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபல பாடகருடைய மனைவியும் அதே போல் அவங்களுடைய குழந்தை பாடகர் அப்படின்னு எல்லோருமே அந்த விமானத்தில் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. இசபெல்லாவிலேருந்து கிளம்பிய அந்த விமானமானது கிளம்பிய அடுத்த சில நொடிகளிலேயே எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அந்த விமானத்தை இறக்கி விடலாமா அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த விமானி கீழே இறக்கியிருக்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக அப்படியே கீழே விழுந்து உரசி நொறுங்கி போய் வெடிச்சு எரிஞ்சிருக்கு. அங்கேயே பாடகர் மனைவி குழந்தை உட்பட 9 பேருக்கும் மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்பவே மனதிற்கு வேதனையாக இருக்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம இழந்துக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து இதே போல் அடுத்தடுத்து இன்னும் எத்தனை இழப்புகளை நம்ம காத்திருக்க நேரிடுமோ பார்க்க நேரிடுமோ தெரியலை. அனைவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.